இங்கிலாந்தில் கொரோனா மிக மோசமாக பரவி வருகிறது. நாளுக்கு நாள் புதிதாக கண்டறியப்படும் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. உயிரிழப்புகளும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இரண்டாம் அலை காரணமாக இங்கிலாந்தில் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிதித்துறை அமைச்சர் ரிஷி சுனக் கடந்த வாரம் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். இதன்படி கொரோனா பாதிப்பு காரணமாக நிறுவனங்கள் கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என்று அரசு அறிவித்தால் ஊழியர்களுக்கான சம்பளத்தில் மூன்றில் ஒன்றை அரசு வழங்கும். இந்த திட்டம் நவம்பர் முதலாம் தேதி முதல் தொடங்கும். 6 மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றார். இந்த திட்டத்தின் மூலம் இங்கிலாந்து அரசுக்கு மாதம் பல கோடி கணக்கான பவுண்டுகள் செலவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து முழுக்க தொற்று அதிகரித்து வரும் நிலையில் உள்ளூர் அளவில் பார் பப் திறக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இதை நாடு முழுக்க ஒரே சீராக அறிவிக்க அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. பெருந்தொற்று காரணமாக மக்கள் வேலை இழப்பதை தடுக்க அரசு ஒருவருக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 2100 பவுண்ட் வரை வழங்கும் என்று கூறப்படுகின்றது. இது தவிர தொழில் நிறுவனங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை 3000 பவுண்ட் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. நவம்பர் மாதம் வரை தொழில் நிறுவனங்கள் மூட கட்டாயப்படுத்தப்பட்டால் தற்போது நடைமுறையில் இருக்கும் பாதுகாப்பு திட்டங்களையே நிறுவனங்கள் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்கட்சியின் ஷேடோ சான்சலர் அனலிசி டாட்ஸ் இது பற்றி கூறும்போது அரசாங்கத்தின் யூடர்ன் என்று விமர்சித்தாலும் வரவேற்றுள்ளார். இந்த திட்டத்தில் மேலும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுள்ளார்.